விஷயம் சொல்லு. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல தெரு தெருவா அலைஞ்சிட்டேன். பிச்சைக்காரனை விட கேவலமா. குண்டுராவ தெருவுல 8 நம்பர் வீடு. வீடு பூட்டியே இருக்குது. பின்பக்கத்துல எதுவுமே இல்ல. ஒரு சின்ன கதவு தான் இருக்கு. வலது கையை வச்சா தன்னால விழுந்துடும். அந்த குடும்பமே கொடைக்கானல் போயிருக்கான். அப்படியா? பச்சவப்பா தெருவுல 14 நம்பர் வீடு. பெரிய பணக்காரமா. எல்லாரும் திருப்பதி கல்யாணத்துக்காக போயிருக்காங்களா, வர்றதுக்கு 3 நாள் ஆகுமா. அவன் ஏசி வச்சிருப்பான் போல இருக்குது. அது ரிப்பேர் ஆகி கழட்டிட்டான் போல இருக்குது. அந்த பக்கமா நம்ம பாஞ்சிடலாம். அம்மா நம்ம ஆகும்னா ரிவால்வர் எடுத்துற. தைலம் காய்ச்சினதுக்கு இந்த பாடா. அம்மா, நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல வந்த விஷயம் இருக்குது. அது ரொம்ப பெரிசு. பரவாயில்ல சொல்லு. சந்தனத்தேவன் ஒருத்தர் இருந்தான், பெரிய கொள்ளக்காரன். அவன் உடும்ப வச்சிருந்தான். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? என்னமா ஆகும்னா துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள வைங்கம்மா. உள்ளே அடிக்கிறதுக்கு தான் உடும்ப வச்சிருந்தான். 60 அடி சிவரா இருந்தாலும் சரி, உடும்பு இடுப்புல கயரை கட்டி அள்ளி ஏறிவான். அது போய் சப்புன்னு பிடிச்சுக்கும். இவன் பின்னாடியே கயிறை பிடிச்சி ஏறிடுவான். அவன் உடும்ப அனுப்பிச்சிட்டு பின்னாடி ஏறுவான். நீங்க உடும்ப அனுப்பிச்சிட்டு இங்கே இருக்கிறீங்க. இந்த மானம் கெட்ட உடும்பும் போய் போய் வருது. ஏன் அப்படியே தப்பிச்சுட்டு ஓடுறதானே? ஓடிடுவேன். கத்திக்கு பயந்துதான். ஏமா, உங்களுக்கு மூக்கு இருக்குது, முனி இருக்குது, காது இருக்குது, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்குது. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? கட்டிக்கிறியா? உங்களை கட்டிட்டாலும் தாலி கட்டி முடிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நிப்பாரு. அப்புறம் ஏன் ஐடியா குடுக்குறேன்? அம்மா, இந்த உடும்பை எப்பமா அவுத்து விடுவீங்க? உன்னை வச்சு ஒரு பெரிய கொள்ளைய அடிச்சுட்டு விட்டுறேன். அடிக்கிறது அடிச்சுட்டு சீக்கிரமா அவுத்து விடுங்கம்மா. மிஸ்டர், மொத்தம் எவ்வளவு ஆச்சு? எத்தனை ஐட்டம் வாங்கிருக்கு? பட்டு புடவை 1, பாலிஸ்டர் புடவை 6, பெரி கார்டன் பேண்ட் கிளாத் 20 மீட்டர், பாலிஸ்டர் பேண்ட் கிளாத் 30 மீட்டர், மொத்தம் 2050 ஆச்சு. இந்த பேக்கிங் இங்கேயே இருக்கட்டும். நான் இன்னும் கூட கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். வரும் போது எடுத்துக்கிறேன். அதுக்கு என்னமா? உங்க பொருள், பணம் கொடுத்து வாங்கிருக்கீங்க. நீங்க எப்ப வேணா வந்து எடுத்துக்கிட்டு போங்க. A1 பார்ட்டி சார். வாங்கம்மா, உங்க ஐட்டெல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்குது. எடுத்துட்டு போறீங்களா? பண்ணி நான் நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன். அதெல்லாம் கூட இங்கேயே இருக்கட்டுமே. நாளை காலையில் நான் ஊருக்கு போறேன். அம்மா, உங்க கடை எத்தனை மணிக்கு திறக்கறீங்க? 9 மணிக்கு. 9 மணிக்கா? ஒண்ணு செய்யுங்களேன், ஊருக்கு போகும்போது இதை வந்து எடுத்துக்கிறேன். சார், அப்ப கூட வந்து உள்ள வைங்கம்மா. உள்ள கொண்டு வாப்பா. ஜாக்கிரதை. பார்த்து என்னவா பெட்டி உள்ள என்ன இருக்கு? அவ்வளவும் கண்ணாடி சாமா. ஓஹோ, கண்ணாடி சாமா பார்த்து அடிக்கவீங்கப்பா. அப்ப நான் வரட்டுங்களா? உங்க கடை போன் நம்பர். கடை அடைக்கும் போது ஏசியை போட்டு போயிடக்கூடாது. புரியாத பசங்க. தெரியாத தொழில நாம காலை வச்சுட்டோம். என்னாக போறோமோ. ஹலோ, ஹெட்மி 4477704. ஹலோ, மாட்டு ஆஸ்பத்திரி. கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணுமா? யோ, நான் தான் பேசுறேன். இல்லம்மா, வேற யாராவது போன் பண்ண நான் மாட்டிக்கிறேன்ல, அதான் பார்த்தேன். பெட்டி விட்டு வெளியே வந்துட்டியா? இப்ப வெளியே தான் இருக்கேன். நாளைக்கு எப்படியோ. என்னமா செய்யணும்? முதல்ல காஸ்ட்லி துணியெல்லாம் எடுத்துவேன், அப்புறம் மறுபடியும் போன் பண்ணுவேன். சரிங்கம்மா. ஹலோ, துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா? நல்ல கலரா எடுத்து வச்சிருக்கியா? ஏமா, நம்ம என்ன காசு கொடுத்தா வாங்குற கலரை பாக்குறதுக்கு? கைக்கு வந்ததை அள்ளி வச்சிருக்கேன். அடுத்து என்ன செய்யணும்? அந்த கண்ணாடி எல்லாம் எடுத்து வை. அம்மா, கண்ணாடி செவத்துல பயிற்சி வச்சிருக்காங்கம்மா. மேலும் நம்ம குட்டிக்குள்ள கண்ணாடி போகாத. அது இல்ல மேம், கூலிங் கிளாஸ் எல்லாம் அள்ளி போடு. அப்புறம் வாட்ச் செயின். உனக்கு ஏதாவது தேவைன்னா ஒண்ணு ரெண்டு எடுத்துக்கோ. அடடா, ரொம்ப தாராள குணமா உங்களுக்கு. சொன்னது செய், எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோ. மறுபடியும் போன் பண்றேன். டயர்டா இருக்கா? ஃப்ரிட்ஜ்ல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, எடுத்து சாப்பிடு.
அடாடாடா ஏமா, இந்த கடையில எந்தெந்த இடத்துல என்னென்ன சாமான் இருக்குன்னு எப்படிமா உங்களுக்கு தெரியுது? இந்த மைசூர்ல எந்தெந்த கடையில என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்டே கொடுப்பேன் மேம். ஐயோ, பயங்கர பொம்பளமா நீங்க. உங்க அப்பா கடை இருந்தா கொடுங்க. ஏன் மேம்? கற்பூரம் ஏத்தணும், ஏன்னா அவருக்கு திருஷ்டி பட்டுரும். சொல்றத கவனமா கே. நாளை காலையில 9 மணிக்கு கடையை திறப்பாங்க. நீ 8:30க்கெல்லாம் பெட்டிக்குள்ள போயிடணும். நான் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவேன். ஓகே சரிங்கம்மா. லாட்ஜில குளிக்க தண்ணி வரலன்னு லேட் பண்ணிடாருங்க. நீங்க குளிக்காட்டியும் பரவாயில்ல, வந்துருங்க. இல்லன்னா இங்க ஏழா கூடமா ஏதாவது நடக்கிற போகுது. பயப்படாத மேம், நான் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவேன். நீ ஜாக்கிரத. ஓகே இந்த கடையை திறக்காதே. திறக்காதையா? எப்ப என்ன ஆச்சு? நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வரை கடையை திறக்க அனுமதிக்க மாட்டோம். ஆமா, அனுமதிக்க மாட்டீங்களா? ஆமி பசங்களா, யாரப்பா நீங்க? என்னங்க என்னப்பா? எங்க தலைவர் மந்திரியை பார்க்க டெல்லிக்கு போயிருக்கிறார். மந்திரி திடீர்னு புறப்பட்டு அமெரிக்கா போயிட்டாரு. ரொம்ப பக்கம் தான். அமெரிக்காவில இருந்து மந்திரி புறப்பட்டு டெல்லி வரணும். டெல்லி வந்த உடனே எங்க தலைவர் வர பேட்டி காண்றதுக்கு 2 நாள் ஆகும். பேட்டி கண்டு பேசி முடிச்சு டெல்லியில இருந்து எங்க தலைவர் புறப்பட்டு இங்க வந்து சேரணும். எப்படியும் 10 நாள் ஆகும். 10 நாளா? 10 நாளா? அடே, கூட ஒரு 5 நாளை சேர்த்தீங்களா? 15 நாள் தாண்டா காரியம். ஐயோ, மாறி 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 வாங்க போற. என்ன 10 நாள், 20 நாள் டெல்லி அமெரிக்கா? இங்க இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம கொஞ்சம் பேஸ் பண்ணுங்க. கடையை திறந்தீங்கன்னா என்னுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். இப்ப நீங்க திறக்க சொல்றீங்க, திறந்து கொடுக்குறோம். பிற்பாடு இன்னொருத்தர் வந்து திறங்கன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா நாங்க திறந்துகிட்டே இருந்தா எங்க நிலைமை என்ன ஆவறதுன்னு? மாட்டோம் மாட்டோம். அவனுக்கு வெளியில உண்ணாவிரதம் இருக்கிறானுங்க, நான் உள்ள உண்ணாவிரதம் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பேரோட போக போறானுங்க. நான் நாறு நேரா போக போறேன். 10,000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து அடிக்காச்சு. கையில தங்க நகை, மோதிரம் இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பாட்டுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய கடையில திங்கிறதுக்கு என்ன இருக்குது? எதை திங்கிறது? ஒரு டம்ளர் தண்ணி நிறைய கூட டெல்லிக்கு போன தலைவர் வந்துருவார் போல இருக்கு. ரப்பர் தலகாணி இன்னைக்கு இது போதும். ரொம்ப நல்லாவே இருக்கு, பழகி போச்சு. அதே அதே, இது 2 நாளைக்கு தாங்கும், அப்புறம் 1 நாள் தானே. எப்படி நடந்தா என்ன?
தலைவர் தகவல் தெரியட்டான், அப்புறமே பேசுவோம். ஏண்டா ரொம்ப நாளா நம்ம மாரிய காணமே, எங்கடா போயிட்டான்? அவன் இருந்தா ஏண்டா இந்த இளநிய குடிக்கிறான், 300-400 வாங்கி குடுத்துக்கிட்டே இருப்பாண்டா. ஆமாண்டா. நீங்க யார பத்தி பேசுறீங்க? எங்க ஆளு ஒரு ஆளு 10-12 நாளா காணமா, அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடையாளம் சொல்லுங்க. சுருட்ட முடி, நீண்ட மூக்கு, பொம்பளை குரல்ல தவள மாதிரி பேசுவான். நீங்க சொல்ற அடையாளம் உள்ள ஆளு மைசூர் சில்க் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டாரு. கடைசை அது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்னா தெரியும். வந்த அந்த இடத்த காட்டுமா? அதெல்லாம் முடியாது. முடியாதா? யாராவது வாங்களே, எனக்கு பயமா இருக்கு. யாரும் இல்லையா? வண்டி போட்டு போலீஸ் பிடிச்சு கொடுங்க. இதுல பிடிச்சா ஒரு கேங்கே பிடிக்கலாம், அப்புறம் பிடிக்கலாம். ஆளு உயிர் விட்டுறாங்க போல இருக்கு. முதல்ல ஆஸ்பத்திரி தூக்குங்க. வேண்டாம், சிலுக்கு கடைக்கு தூக்கிட்டு போய் 100-200 வாங்கி கொடுங்க.